ஐயா கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார், உள்ளே இருக்கிறார், தலைவராய் இருக்கிறார், அஸ்திவாரமாய் இருக்கிறார், கட்டிகரவராய் இருக்கிறார். உங்களுக்காக பிதாவிடத்தில் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய சோர்சஸ் இயேசுவுக்குள் நமக்கு இருக்கிறபடியால் நம்முடைய காரியம் என்ன? உன்னியோவான் நாலு, அவர் இருக்கிறபடியே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்ற அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவனை இக்னோர் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள், உங்கள் ஆவிக்குள், உங்க சரீரத்தில் இல்லை. சரீர ஒரு மண் பாண்டம், ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கு போக போது. ஆகவே சரீரத்தை மண் பாண்டம் என்று 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். ஆனா உங்களுக்குள்ள உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதுக்கு மேல பவுலுடைய ரெவலேஷன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். அப்ப உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குங்க, அது இயேசுவின் மூலம் பிதா வைத்த ட்ரெஷர், பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்ன? அவர் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி. இயேசுவின் முகத்தில் தேவன் மகிமையின் அறிவாகிய ஒளியை வைத்தார். அவர் முகத்தை பார்க்க பார்க்க இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் நமக்குள்ள வர்ற 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 நமக்குள் இருக்கிற அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி இருக்கிறத, அந்த ஒளி நீங்க போற இடத்துக்கெல்லாம் மக்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்துகிட்டே இருக்கும்.